சபையின் 244வது கூட்டத்தின் அனைவரையும் வரவேற்பதற்காக எங்கள் தியாகராசர் கல்லூரியின் செயலர் திரு ஹரி தியாகராஜன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் வணக்கம். குன்றக்குடி 46வது குருமகா சன்னிதானம் திரு பொன்னம்பல அடிகளாரின் முன்னார் திருவடிகளை வண்ணமொழி மெய்களால் வணங்கி அவர்களை இந்த அபிஞான சபை திருக்கூட்டத்திற்கு தியாகராசர் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் பேருவகையும் அடைகின்றேன். திரு சாமி அவர்கள், ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நான் அவர்களை தொடர்பு கொண்டு நமது அபிஞான சபை அமைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டவுடனேயே அவர்கள் இசைவு கொடுத்தது எங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் தியாகராசர் கல்லூரிக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்திற்கும் ஒரு நெடிய கால தொடர்பு உண்டு. சாமிகளுக்கு முன்பாக இருந்த அடிகளார் அவர்கள் எனது தாத்தாவிற்கும் எனது பாட்டிக்கும் கலைத்தந்தை கலையன்னை என்ற ஒரு பட்டத்தை அவர்கள் வழங்கினார்கள். அது இன்றளவும் உலகமெங்கும் நிலைத்திருக்கின்றது என்றால் அது அவர்களுடைய பேரா ஆசி என்றுதான் சொல்ல வேண்டும். சாமி அவர்கள் எங்களது குடும்ப விழாக்களிலும் கல்லூரி சார்ந்த விழாக்களிலும் கலந்து கொண்டு ஆசியுரை வழங்கியிருக்கின்றார்கள். சமீபத்தில் வந்து நடந்த இந்த அமெரிக்காவிலிருந்து தமிழ் சங்கம் நடத்திய ஒரு விழாவிற்கும் அவர்கள் இங்கே மதுரைக்கு வருகை தந்து ஒரு அழகான ஆழமான தமிழ் உரையை நிகழ்த்தி எங்களை எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள். குன்றக்குடிக்கு சில மாதங்களுக்கு முன்பாக எனது மகனுக்கு அந்த முடி காணிக்கை செலுத்த நாங்கள் சென்ற போதும் அவர்கள் மடத்தில் எல்லா விதமான வசதிகளையும் எங்களுக்கு தயார் செய்து கொடுத்தார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அடிகளார் அவர்கள் உலகெங்கும் சென்று தமிழையும் தெய்வத்தையும் பரப்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்து வருகின்றார்கள். அவ்வகையில் இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த கொரோனா பற்றிய செய்திகள் தான் இன்று சமூக ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்கும் வண்ணமாக இருக்கின்றது. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய வியாதியானது இறைவன் அருளால் சீக்கிரமாகவே விலகி செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் அனைவரும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எங்களது கல்லூரியின் சார்பாக அருள்ஞான சபையின் சார்பாக சில ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தலாம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்து கடந்த சில வாரங்களாக பல ஆன்மீக சொற்பொழிவுகளையும் ஆன்மீக நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து மக்களுக்கு இந்த தொற்றிலிருந்து இந்த அச்சத்தை விளக்கக்கூடிய வண்ணமாக அவர்கள் ஓரளவாவது இந்த தெய்வ சிந்தனையில் இந்த ஒரு மணி நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கூட்டத்தை நாங்கள் கூட்டி நடத்த முடியாவிட்டாலும் இந்த ஜூம் மூலமாக நடத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் திரு சாமி ஓம்காரானந்தா அவர்கள் தேனி, அதேபோல் போன வாரம் ஆண்டவன் ஆசிரமம் திரு ஜியர் சாமிகள், அதே போன்று ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து சில தினங்களாக நாங்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று வள்ளுவத்தை பற்றி பேசுவதற்காக திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நம் மத்தியில் இந்த இணைய வழியில் வந்து அருளாசி வழங்க இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த உரையை கேட்டு மகிழ்வதற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, இப்பொழுது
வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்ற தலைப்பில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் 46வது பொன்னம்பல அடிகளார் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். மிக பணிவோடு அடிகளார் அவர்களை பணிந்து வேண்டுகிறேன். வணக்கம். அன்புக்கும் பாராட்டு பேசலாம் சார். அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமைக்குரிய ஹரி தியாகராஜன் அவர்களே, பேரன்புக்கும் பெரும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் அருணகிரி அவர்களே, அன்புக்குரிய ஏகல் சிதம்பரம் அவர்களே, ஐயா மாணிக்கம் அவர்களே, மற்றும் இந்த அரங்கத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்பு கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக ஆர்வலர்களே, உங்களையெல்லாம் இந்த மாலை பொழுதில் அருள்ஞான சபையின் அற்புதமான இந்த பொழிவு கட்டத்தில் சந்திப்பதில் சிந்திப்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். ஒரு நல்ல ஏற்பாட்டை அருமைக்குரிய சகோதரர் ஹரி தியாகராஜன் அவர்கள் அருள்ஞான சபையின் மூலமாக இந்த பொழிவை ஏற்படுத்தியிருப்பது, இது போன்ற பலரின் பொழிவையும் தர இருப்பது நாட்டுக்கு ஒரு நல்ல உதாரணமாகும், நல்ல செயல்பாடாகும். அதை வரவேற்று வாழ்த்தி வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்ற தலைப்பில் நமது உரையை தொடங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இணைய வழியில் இணைந்திருக்கிறோம், இணைய வழியில் இணைந்திருக்கிறோம், இதய வழியிலும் இணைய வேண்டும் என்பதற்குத்தான், இதயத்தின் வழியிலும் இணைய வேண்டும் என்பதற்குத்தான் திருக்குறள் நெறி நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய அருமை தமிழ் மொழி எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும் இலக்கணம் பேசவில்லை, மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசியது. அதனால்தான் தமிழை காலந்தோறும் வளர்த்தார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ் மண்ணில் அதியன் என்ற மன்னனுக்கு அரிய நெல்லிக்கனி கிடைத்தது. அது மரணத்தை ஒத்தி போடுகிற மா மருந்து. தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை, சாகா வரம் தருகிற சிரஞ்சீவியை அதியன் தான் உண்ண விரும்பவில்லை. அருமை தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு தருகிறான். எதற்காக? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அருமை தமிழ் மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு தருகிறான். இங்கேதான் நம்முடைய அருமை தமிழ் மொழி மன்னர்களால் போற்றப்படுகிறது. இதற்கடுத்து ஒரு காலகட்டம் நம்முடைய மதுரையில்தான். 7ஆம் நூற்றாண்டில் ஏழு ஞாயிறாய் ஞானசம்பந்த பெருமான் தோன்றுகிறார். ஒரு புறத்தில் ஞானசம்பந்த பெருமான், மறுபுறத்தில் சமணர்கள். ஒரு சொற்போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தின் வெற்றி யாருக்கு என்று சேக்கிழார் அறிவிக்கிறார். நடுவுநிலையோடு ஒரு தேர்தல் ஆணையத்தைப் போல அறிவிக்கிறார். எப்படி? சேக்கிழார் திருஞான சம்பந்த பெருமானின் வெற்றி என்பது தமிழ் வழக்கின் வெற்றி என்று சொல்கிறார். செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெள்ளை இருக்கிறது என்று அறிவிக்கிறார். ஆக அயல் வழக்கின் துறை வெள்ளை இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வின் காரணம் தமிழை சமய உலகம் தாங்கி பிடித்தது. இது ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு கால வெள்ளம் ஓடுகிறது, நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிழார், பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்தே உயிர் துடிதுடித்தே துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்தனை தீர்க்கவோர் வழியில்லையோ என்று பாரதி அடிமைப்பட்ட இந்தியாவை, அவள இந்தியாவை பாடுகிறார். அங்கேதான் பாரதியின் தமிழ் பினாக்குறி போல் வளைந்து கிடந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையை வியப்புக்குறியாக மாற்றுவதற்கு தமிழை தன் ஆகுதிப்பொருளாக அர்ப்பணிக்கின்றார். இங்கே தமிழ் நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை வார்த்துக் கொள்கிறது. இதற்கு பிறகு பாரதியை தொடர்ந்து புரட்சி கவிஞன் பாரதிதாசன் வருகிறார். ஏட்டை எடுக்கிறான், கவிதை ஒன்றை வரைந்திட வேண்டும் என்று துடிக்கிறான். பாடுபொருள்கள் பல படையெடுத்து வருகின்றன. எதை பாடுவது, எதை விடுவது? காடும் கலனியும் கார்மிகளும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும்.
பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதில் மேற்றிசையில் வீடும் மாணிக்கப் பருதி காட்சி தரும். வீரர்கள் வருவார்கள், எங்கள் வீரத்தை அடையாளம் காட்டுங்கள் என்பார்கள். பெண்கள் வருவார்கள், எங்கள் உயிரன்பினை சித்திரம் செய்க என்பார்கள். இப்படி எத்தனையோ பாடுபொருள்கள் படையெடுத்து வந்தபோதும் புரட்சி கவிஞரின் கவிதையில் இவையெல்லாம் பாடுபொருளாக கருப்பொருளாக அமையவில்லை. அதற்கு மாறாக அவர் துன்பப்படுவார், துயரப்படுவார். எதற்காக? ஏன் தமிழ் மக்கள் உறங்கி கிடக்கிறார்களே, ஏன் இந்த மக்கள் உறங்கி கிடக்கிறார்கள்? உழைத்து களைத்து சலித்து போய் உறங்கி கிடக்கிறார்களா? இவர்கள் உறக்கம் உடல் சார்ந்த உறக்கமா? இல்லை, இவர்கள் அறிவால் உறங்கி கிடக்கிறார்கள். இவர்களுக்கு உறக்கத்தை துயில் எழுப்ப வேண்டும். அறியாமையால் துயின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை துயில் எழுப்புவதற்கு, இவர்கள் தூக்கத்திலிருந்து இவர்களை தட்டி எழுப்புவதற்கு என்ன வழி? புரட்சி கவிஞரே சொல்வார், இன்பத் தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால், இன்பத் தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்வார். ஆக இது தமிழ் நடந்து வந்த தடம். மன்னர்களால் போற்றப்பட்டு, ஆலயத்தால் வளர்க்கப்பட்டு, ஆலயங்களால் வளர்க்கப்பட்டு, நாட்டு விடுதலைக்கு தன்னை தர்ப்பணித்து, கடைக்கோடி மனிதனின் கவலையை சிந்திக்கிற காலகட்டம் வரை தமிழ் வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த எல்லைகளையெல்லாம் தாண்டி காலவெள்ளத்திற்கு முன்னரும் முன்னரும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அடையாளத்தையும் அணிந்து கொள்ளாமல், எந்த தனி மனிதனுக்கும் துதிபாடாமல், உலக மானுடத்தின் வெற்றிக்காகவே, மானுடத்தின் உயர்வுக்காகவே பாடப்பட்ட ஒரு அற இலக்கியம் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் அது பல திசைகளிலும் கவரப்பட்டது. பல எல்லைகளை தாண்டி மக்களின் மனதை மானுடத்தின் மேன்மைக்காக அது வழிகாட்டியது. மகாத்மா காந்தியடிகள் இளம் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவிற்கு போவார். தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிரான விடுதலை போராட்டம், இந்திய திருமணச் சட்டம் செல்லாது என்று தென்னாப்பிரிக்கா அறிவித்த போது வீதியில் இறங்கி தமிழர்கள் போராடினார்கள். அதில் ஒரு 16 வயது பெண் வள்ளியம்மை, பிளஸ் ஒன் படிக்கிற வயதுதான். அவள் சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டால் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக. குற்றுயிரும் குலைவுயிருமாக ஜமு காலத்தில் மடித்து வள்ளியம்மையை காந்தியடிகள் கையில் தருகிறார்கள். ஜமு காலத்தில் சுருட்டி தருகிறார்கள். கண்களில் காந்தியடிகளுக்கு நீர் கசிகிறது. வள்ளியம்மை காதருகே மெதுவாக கேட்கிறார் காந்தியடிகள், வள்ளியம்மை, நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா? உயிர் போகிற தருவாயில் அந்த பெண் சொல்கிறாள், வள்ளியம்மை சொல்கிறாள், நான் சிறைக்கு சென்றதற்காக ஒருபோதும் வருத்தப்படவில்லை. மீண்டும் எனக்கு சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் சிறைக்கு செல்ல சித்தமாய் இருக்கிறேன். அங்கேயே என் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன் என்றாள். சில நாள்களில் வள்ளியம்மை தன் விழிகளை மூடிவிட்டாள், மரணமடைந்து விட்டாள். காந்தியடிகள் கண்ணீர் விட்டு சொல்கிறாள், கண்ணீர் விட்டு சொல்கிறாள், தென்னாப்பிரிக்காவின் விடுதலை போராட்டத்தின் வெற்றிக்கு காரணம் தமிழர்கள்தான், வள்ளியம்மை போன்றவர்கள்தான் காரணம். அதற்காகத்தான் நான் தமிழர்கள் மீது மாறாத அன்பு கொண்டிருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதன் காரணமாகத்தான் நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். என் பணிச்சுமை காரணமாக திருக்குறளை கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்று வருந்தி சொல்வார். எப்போது அவரை கேட்டாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு குறளை சொல்லுங்கள் என்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருக்குறளை மழலை மொழியில் அழகாய் சொல்வார். நாம் இனி பார்க்கிறோம் எத்தனை எல்லைகளை கடந்து எவ்வளவு மக்களின் மனதை அது கவர்ந்திருக்கிறது, நிலைத்து நின்றிருக்கிறது. இன்று உலக மானுடத்திற்கு நிறைய சிக்கல்கள். இன்று நம்முடைய குரல் வழியை கொரோனா பற்றி கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்த போதும் எல்லா சிக்கல்களையும் தீர்க்கிற ஒற்றை தீர்வை உரத்து சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி சொன்னார்? மனிதகுலமே, உன் சிக்கல்களை தீர்க்கிற தீர்வு இதுதான், கற்க என்று சொன்னார். எதையுமே திருவள்ளுவர்
நெகிழ்ந்துதான் பேசுவார், மகிழ்ந்துதான் பேசுவார், கனிந்துதான் பேசுவார். ஆனால் ஆணையிட்டு சொல்வது மனித குலம் கற்க வேண்டும் என்று சொல்கிற போதுதான். அதுவும் எப்படி கற்க வேண்டும்? கசடு அற கற்க வேண்டும். உள்ளத்தின் குற்றங்கள், குறைகள், மாசுகள் கரைய நாம் கற்க வேண்டும். கற்றால் போதுமா? கற்றதன் வழியில் நாம் நிற்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூகம் எங்கே போகிறது? இதுதான் நம்மை கவலையில் ஆழ்த்துகிறது. ஒரு படித்த இளைஞன் கையில் மடிக்கணினியோடு எங்கும் இயங்குகிறான். ஒரு கிராமப்புறத்திற்கு போனான். அங்கு ஆடுகளை மேய்த்துக்கொண்டு ஒரு படிக்காத பாமர இளைஞன் போய்கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்ப்பதிலேயே அவனுக்கு கவனம். அவனிடம் படித்த இந்த மடிக்கணினியை வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்த இளைஞன் பேச்சு கொடுத்தான். எங்க அந்த ஆடுகளை ஓட்டிட்டு போற? மேய்ச்சலுக்கு ஓட்டி கொண்டு போகிறேன், அந்த ஆடு மேய்ப்பவனின் பதில். உன் ஆட்டு மந்தையில எவ்வளவு ஆடு இருக்கும்? இவன் மேய்ப்பதில் கவனமாயிருந்ததால் அவன் கேட்ட கேள்வியை பொருட்படுத்தவில்லை. இவன் விடவில்லை. படித்தவன், உனக்கு உன் ஆட்டு மந்தை கணக்கு தெரியவில்லை போலும். நான் இப்ப சொல்றேன், சொன்னா நீ எனக்கு ஒரு ஆடை பரிசா தரணும். எந்த பதிலையும் அவனிடம் கேட்காமல் படித்தவன் மடிக்கணினியை இயக்கினான். அந்த புவி வரைபடத்தை ஆட்டு மந்தையை நோக்கி வட்டமிட்டான். கணினியிலிருந்து ஒரு சீட்டு வெளியே வந்தது. கணக்கு சொன்னது, ஆட்டுக்கணக்கு, 1632 ஆடு உன் மந்தையில் இருக்கு. படித்தவன் சொல்லிவிட்டு, இதுக்கு பரிசா எனக்கு ஒரு ஆடு வேணும் என்று ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கிளம்ப போனான். இப்போது ஆடு மேய்ப்பவன் பேசினான். தம்பி கொஞ்சம் நில்லுங்க, ஏன் ஆட்டுக்கணக்கு எனக்கு எப்பயுமே தெரியும். என்னிடம் ஒரு ஆடு காணாமல் போனால் என் தூக்கம் தொலைந்து போகும், பசி பறந்து போகும். எந்த நேரத்தில் என்னை தட்டி எழுப்பி தூக்கத்தில் கேட்டால் கூட என் ஆட்டுக்கணக்கை நான் சொல்வேன். எனக்கு தெரிந்த ஆட்டுக்கணக்கை நீங்கள் கணினியில் பார்த்துவிட்டு அதற்கு பரிசென்று ஒரு ஆட்டை தூக்கி போகிறீர்களே தம்பி, அது ஆடு இல்லை, நான் வளர்க்கிற நாய்க்குட்டி, அதை கீழே இறக்கி விடுங்க என்றார். இப்படித்தான் படித்தலுக்கும் கற்றலுக்கும் சமூகத்திற்கும் இருக்கிற இடைவெளி. இந்த இடைவெளியை மாற்ற வேண்டுமென்றுதான் திருவள்ளுவர் கற்றதன் வழியில் நிற்க என்று சொன்னார். அந்த நிலையில் நாம் என்ன நினைக்கிறோம்? படிப்பை எப்படி பார்க்கிறோம்? கற்றலை எப்படி பார்க்கிறோம்? பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு பட்டம் பெற்றுவிட்டால் எம்ஏ படித்தவர் நினைக்கிறார் தான் அறிஞர் என்று, எம்ஃபில் படித்தவர் நினைக்கிறார் தான் எம்ஏ படித்தவரை விட பெரிய அறிஞர் என்று, முனைவர் பட்டம் வாங்கியவர் அதைவிட அறிஞர் என்று நினைக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு அறிவின் அளவுகோலை மதிப்பீடு செய்கிறார்கள். அரங்கத்திலே அருமையாக பேசினால் இவர்தான் அருமையான அறிஞர் என்று நினைக்கிறார்கள். சில நூல்களை எழுதி கொடுத்து விட்டால் இவர்தான் மேதையின் முகவரி என்று, மேதமையின் முகவரி என்று நம்புகிறார்கள். எது உண்மையான அறிவு? இவையெல்லாம் நாம் செய்திகளை தொகுத்து திரட்டி வைப்பது. இஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் மே பி எ நாலெட்ஜ், எ என்சைக்ளோபீடியா மே பிகம் எ ஜீனியஸ். இன்றைக்கு இணையதளமே அறிஞர் தான். தகவல்களை தெரிந்து வைத்திருந்தால், செய்திகளை திரட்டி வைத்திருந்தால் அவை அறிவாகுமா? அதற்குத்தான் திருவள்ளுவர் சொன்னார், எது அறிவு? அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். மனித குலத்திற்கு நேற்று ஒரு துன்பம் இருந்தது, சுனாமி வந்தது ஒரு நாள், அதை எதிர்கொண்டோம். இன்று கொரோனா வந்திருக்கிறது, அதையும் இறையாசியோடு எதிர்கொண்டிருக்கிறோம். ஆக எல்லா துன்பங்களும் இயற்கையாய் நம்மை நோக்கி இயற்கை படையெடுப்பை நடத்துகிறது. அந்த துன்பங்களை, துயரங்களை வெல்வதுதான் அறிவின் பாதை. அதன் போக்கிலேயே வெற்றி காண்பதுதான் அறிவின் பாதை. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். துன்ப நீக்கத்தின் மருந்துதான் அறிவு என்று சொன்னார். நாம் எப்படி பார்க்கிறோம்? அருமையாக சொல்வார் கவியரசர் கண்ணதாசன், கடவுளோடு பேசுவார். நீங்கள் தெரிந்த கவிதைதான், கடவுளிடம் வினாக்களை கேட்பார். பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், கவியரசரின் கேள்வி. கடவுளின் பதில், பிறந்து பார். பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், கவியரசரின் கேள்வி. கடவுளின் பதில், பிறந்து பார். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று கடவுள் சொன்னார். மனையாள் சுகமெனில் யாதன கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தார்.
இப்படி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வு எனில், ஆண்டவனே நீ என்னேன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் அருகே வந்து அமைதியாய் சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். பட்டறிவுதான் இறைமை, அறிந்து உணர்வுதான் இறைமை என்று காட்டுகிறார். அந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அறிவுலகத்தின் பாதை என்பது ஒரு முற்றுப்பெறாத பாதை. கடலின் அலைகள் ஓய்வதில்லை என்பதைப் போல அறிவுலகத்தின் பாதை என்னாலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒருவன் இந்த மின்சார ஒளி விளக்கை கண்டறிவதற்காக ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, பல நாட்கள் முயற்சிதான், பல மாதங்கள் முயற்சிதான், பல ஆண்டுகள் முயற்சிதான், 10,000 தடவை முயற்சித்தான். நேர்மின்முனையும் எதிர்மின்முனையும் சந்தித்துக் கொள்கிற சந்தர்ப்பத்திற்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இரு முனைகள் உரசிக்கொள்கிற ஒரு சந்தர்ப்பத்திற்காக அவன் 10,000 தடவை முயற்சிதான். 10,000 முறையாக நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக்கொள்கிறது. முதல் மின்சார ஒளிக்கீற்று தோன்றுகிறது. பக்கத்தில் படுத்திருந்த தன் மனைவியை தட்டி எழுப்பி சொன்னான், பார் உலகத்தின் முதல் மின்சார ஒளி விளக்கு ஒளி வீசுகிற அருமை காட்சியை பார் என்றார். அரை தூக்கத்தில் கண்விழித்து பார்த்த அவள் மனைவி சொன்னாள், என் கண் கூசுகிறது, இந்த விளக்கை அணைத்துவிட்டு படுங்கள் என்றார். ஒரு அறிவுஜீவிக்கு கிடைத்த பாராட்டு இதுதான். அவனுடைய ஆய்வுக்கூடம் எரிந்தது. ஆய்வுக்கூடம் எரிந்த போது ஆகாயம் தெரிந்தது. அவன் உடனே தன் மகனை அழைத்தான், மகனே அம்மாவை குட்டி வா, நம் ஆய்வுக்கூடம் எரிந்து விட்டது, இந்த காட்சியை பார்த்தால் அவள்தான் முதலில் ஆனந்தப்படுவாள் என்றான். அவன் நண்பர்கள் கேட்டார்கள், உன் ஆய்வுக்கூடம் எரிந்து விட்டதை என்ன செய்யப் போகிறாய்? அவன் இடிந்து உட்காரவில்லை. நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள் எரிந்து போயிற்று, இனி நான் புதியன காண புறப்படுவேன் என்று அதற்கு பிறகு புறப்பட்டு 1200 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தான். அவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற மகத்தான விஞ்ஞானி, மின்சார ஒளி விளக்கை உலகத்திற்கு கண்டறிந்து சொன்னவன். இதை போல ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற விஞ்ஞானி அண்மையில் மறைந்து போனார். அவரிடம் என்ன அதிசயம், 76 மறைந்து போனார். அது அல்ல அவரது அதிசயம், 15 மருத்துவர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள், டாக்டர்கள் அவரை கைவிட்டு விட்டார்கள், இனி இவர் பிழைக்க மாட்டார். 15 நடக்க முடியாமல் சர்க்கரை நாற்காலியில் உட்கார வைத்து தலைக்கு மேலே மட்டும் செயல்பாடு, தலைக்கு கீழே உயிரற்ற உடன், உணர்வற்ற உடன், இதுதான் அவரது உடலியல் முறை. ஆனால் அந்த 15 மருத்துவர்கள் கைவிட்ட அவர்தான் இயற்பியல் உலகத்தில் பல மகத்தான சாதனைகளை செய்தார். ஏ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற அவருடைய புத்தகம் 1,00,000 பிரதிகள் விற்றுத்திருந்தது. சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டே உலகத்தின் அறிவியல் சக்கரத்தை இயக்கி காட்டினார். இயற்பியல் உலகத்தின் பல மர்ம பிரதேசங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். இதுதான் திருக்குறளுக்கு இலக்கணம், பொறியின்மை யாருக்கும் பழி என்று. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழி என்று சொல்வார் திருவள்ளுவர். விடாமுயற்சி என் உடல் குறைபாடுகளை எல்லாம் தாண்டி வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்ற மனித மதிப்பீட்டினுடைய உயர் எல்லையைத்தான் திருவள்ளுவர் அடையாளம் காட்டுகிறார். தன்னம்பிக்கையின் உச்சத்தை அடையாளம் காட்டுகிறார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரியில் காலை நேரத்தில் மாணவர்கள் வகுப்புக்குள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு மாணவன் முற்ற நனைந்து விட்டான். நனைந்த மாணவன் தன் சட்டையை கலற்றி காயப்போட்டு விட்டு வகுப்பறையில் உட்கார்ந்திருந்தான், சட்டை இல்லாமல். ஆனால் வகுப்பறையை சட்டை செய்து கொண்டிருந்தான். அதை கவனித்தார் அந்த கல்லூரி முதல்வரும் பேராசிரியருமாகிய மில்டர் பெக் என்ற ஆங்கிலத்துறை. வகுப்பறைக்குள் ஒரு மாணவன் சட்டை இல்லாமல் இருக்கிறான். அதை கவனித்து விட்டு அவனை கோபமாய் எழுந்து நிற்க சொன்னார், எப்படி வகுப்புக்குள் நீ சட்டை இல்லாமல் வரலாம், உனக்கு எட்டனா அபராதம் என்றார். மாணவன் கண்களில் மழை கொட்டியது, கண்ணீர் கொட்டியது. முதல்வரிடம் சொன்னான், எட்டனா இருந்தால் நான் இன்னொரு சட்டை வாங்கியிருப்பேன், மாற்றுச்சட்டை வாங்க என் கையில் பணம் இல்லை, அதனால் தான் நனைந்த சட்டையை கலற்றி காயப்போட்டு விட்டு பாடம் கேட்டேன் என்றார். இப்போது ஃபில்டர் பெக் துறை ஆடிவிட்டார். அவரே எட்டன அபராதத்தை இந்த மாணவனுக்கு கட்டினார். ஒரு புதிய சட்டை வாங்கி கொடுத்தார். காலச்சக்கரம் உருண்டோடியது. அந்த மாணவன் மிகச்சிறப்பாக படித்து வளர்ந்து உயர்ந்தான்.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறினான். அந்த மாணவன் தான் லண்டன் பிரிவி கவுன்சிலின் அட்வைசராக வளர்ந்தான். லண்டனுக்கே போகிறான் லண்டன் பிரிவி கவுன்சில் ஆலோசகராக. லண்டனிலே அவருடைய கல்லூரி முதல்வர் முன்னாள் முதல்வர் பணி நிறைவு பெற்று ஓய்வில் இருக்கிறார் ஃபில்டர் பெக் துறை. அவரை தேடிச் சென்று சந்திக்கிறான், தன்னை அறிமுகப்படுத்துகிறான். என்னை தெரிகிறதா? நீங்கள்தான் நான் ஒரு காலத்தில் வசதி இல்லாத போது எனக்கு மாற்றுச்சட்டை வாங்கி கொடுத்தீர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறான். இப்போது நான் லண்டன் பிரிவி கவுன்சிலின் ஆலோசகர் என்றார். அப்படியே ஃபில்டர் பெக் துறை ஆனந்த கூத்தாடினார். ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். மாலை நேரத்தில் அறிஞர்களை அழைத்தார், நண்பர்களை அழைத்தார். அவர்களிடம் இவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் என் பழைய மாணவர். ஒரு காலத்தில் இவருக்கு மாற்றுச்சட்டை வாங்க காசில்லை, நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அந்த மாணவன் எழுந்து நின்றான். எதுவும் பேசவில்லை. ஒரே வார்த்தையில் சொன்னார். ஒரு பொருளை எடுத்து உயர்த்தி காட்டினார். கூட்டமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. அந்த பொருளை எடுத்து காட்டி, இதுதான் என் ஆசிரியர் எனக்கு வாங்கி கொடுத்த சட்டை. இது சட்டை இல்லை, என் ஆசிரியர் எனக்கு போட்ட அறிவு பிச்சை என்றார். உதவி வரைத்தென்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்விங் வரைத்து என்பதற்கு இலக்கணம்தான் ரைட் ஹானரபிள் சில்வர்கன் சீனிவாச சாஸ்திரிகள் என்ற மகத்தான அறிஞர். இப்படி எத்தனையோ அறிவுஜீவிகளை இந்த மண் கண்டிருக்கிறது. திருக்குறளினுடைய தடத்திலே அவர்கள் வாழ்க்கையை பதிவு செய்தவர்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன் எல்லோரிடமும் உதவி கேட்கிறான். யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. கடைசியில் கடவுளுக்கு ஒரு விண்ணப்பம் போட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கடவுளுக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுகிறான். எப்படி? நான் பலர் கடவுளுக்கு வணக்கம், நான் பலரிடமும் உதவி கேட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. கடைசியில் உங்களுக்கு விண்ணப்பம் எழுதுகிறேன், நீங்களாவது எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு அவசரமாய் ஒரு 100 ரூபாய் கடன் வேண்டும் என்று எழுதினான். கடிதத்தை கடவுளுக்கு எப்படி அனுப்புவது என்று யோசித்தான். கடைசியில் கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் என்று அனுப்பிவிட்டார். கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் தபால் போஸ்ட் மாஸ்டருக்கு கிடைத்தது. கடிதத்தை பிரித்து படித்தார், பரிதாபப்பட்டார். யாரோ ஒரு பையன் பணம் இல்லாமல் கடவுளுக்கு எழுதி நம் முகவரிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சட்டைப்பையை தடவி பார்த்தார். அந்த நேரத்தில் 80 ரூபாய் பணம் இருந்தது. அதை எடுத்து அப்படியே கடவுளுக்கு அந்த சிறுவனுக்கு அனுப்பி வைத்தார். சிறுவன் அந்த 80 ரூபாயை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி கடிதம் அனுப்புகிறான். கடவுளுக்கு நன்றி, நீங்கள் அனுப்பிய 80 ரூபாய் பணம் கிடைத்தது. ஒரு முக்கிய செய்தி, இனிமேல் நீங்கள் பணம் அனுப்புவதாக இருந்தால் நம் உள்ளூர் போஸ்ட் மாஸ்டர் மூலம் அனுப்பாதீர்கள். ஏனென்றால் அவர் நீங்கள் அனுப்பிய 100 ரூபாயில் 20 ரூபாயை எடுத்துக்கொண்டார் என்று எழுதுகிறார். இதுதான் இன்றைக்கு உதவி செய்யப்பட்டு உதவியை பெறுகிறவர்கள் நடந்து கொள்கிற நிலை. அதனால்தான் திருவள்ளுவர் நன்றி மறக்கக்கூடாது என்று உரத்து சொன்னார். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை? திருவள்ளுவர் சொல்கிறார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கநெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கநெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்கிறார். ஆற்று வெள்ளத்தில் மீன் நீந்தி போகிறது, எதிர்நீச்சல் போட்டு போகிறது. காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி போகிறது. கரையோரத்திலே ஒருவன் தூண்டிலை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான். தூண்டில் புழுக்களோடு, தூண்டில் இருக்கிற புழுவை பார்த்து சரணப்பட்டது மீன். அது கரையோரத்தை நோக்கி போனது, தூண்டிலை நோக்கி போனது. தூண்டில் இருக்கிற புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிக் கொண்டது. மீனுக்கு அந்த புழுவின் மீது ஏற்பட்ட விருப்பம், அந்த நாக்கினுடைய இச்சை அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி போகிற மீன் தன் நாக்கினுடைய இச்சையால் தூண்டில் புழுவுக்கு சரணப்பட்டு அதில் சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டு. அதை போல வண்டு மலர்விட்டு மலர்த்தாவும் மாலை நேரங்களில். ஒரு சில நேரங்களில் மலரின் மனதிற்கு அடிமைப்பட்டு, அந்த மனத்துக்கு அடிமைப்பட்டு மலரிலேயே அமர்ந்திருக்கும் மாலை நேரம் முடிகிற போது மலரின் இதழ்கள் மூடும். அந்த மலரின் இதழ்களின் சிறைக்குள் அந்த வண்டு சிக்கிக்கொள்ளும். அப்படியே அதன் வாழ்க்கை அப்பொழுதே முடிந்துவிடும். ஆக மலரின் மனதின் மீது அதற்கு ஏற்பட்ட இச்சை வண்டின் வாழ்க்கை முடித்து விடுகிறது. ஆக நாசியின் வரம்பு மீறல், மூக்கினுடைய வரம்பு மீறல் வண்டின் வாழ்க்கை முடித்து விட்டது. காட்டிலே ஒரு அதிசய பறவை, அபூர்வ பறவை, அதற்கு பெயர் அசுரமா என்று பெயர். அது இசைக்கு மயங்கும்.
புல்லாங்குழலை எடுத்து ஒருவர் இசைப்பார் அசுரமாவை பிடிப்பதற்கு தந்திரமாக. அந்த இசைப்பவரது இசையை கேட்டு மயங்கி அவர் தலைக்கு மேலே அசுரமா பறவை வட்டமிடும். அந்த புல்லாங்குழலை வாசிப்பவருக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் இருப்பது அதற்கு தெரியாது. இசை கேட்டு மயங்கி வருகிற அசுரமா தலைக்கு மேலே வட்டமிடுகிற போது ஒரு பெரிய கருவியால் அதிர்வான ஒளி எழுப்புவார்கள். அந்த ஒளியை கேட்டவுடன் தடுமாறி அசுரமா அந்த பள்ளத்தில் விழும். பள்ளத்தில் ஏற்கனவே நெருப்பும் இருக்கும். அந்த நெருப்பில் சிக்கிக்கொண்டு அசுரமா தன் வாழ்க்கை முடித்துவிடும். அசுரமாவுக்கு செவியின் காதின் நுகர்வு எல்லை மீறல் அதன் ஆயுளை முடித்துவிட்டது. அதை போல விட்டில் பூச்சி இது போன்ற விளக்கிலே முகம் பார்க்க ஆசைப்பட்டு விளக்கு ஒளிக்குள் உள்ளே நுழைந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். ஆக விட்டில் பூச்சிக்கு விழியின் நுகர்வு எல்லை மீறல் அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. நம்முடைய யானை கோவில்களில் நகரங்களில் வளர்க்கப்படுகிற யானை காட்டில் தெரியும். காட்டில் ஆண் யானை வருகிற போது எதிரே பெண் யானையை நிறுத்தி வைத்திருப்பார்கள். நடுவில் பள்ளம் இருப்பது பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் இருப்பது ஆண் யானைக்கு தெரியாது. பெண் யானையை பார்த்து பிரமித்து போய் ஓடி வரும் ஆண் யானை நடுவில் பள்ளம் இருப்பது தெரியாமல் பள்ளத்திலே விழுந்து விடும். அப்படியே தன்னை ஆயுள் கைதியாக மாற்றிவிடும். ஆக மீனுக்கு நாக்கினுடைய இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வண்டுக்கு அதனுடைய மூக்கின் இச்சை நாசியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. அசுரமாவுக்கு செவியின் இச்சை காதின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. விட்டில் பூச்சிக்கு விழியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. யானைக்கு உடலின் இச்சை அதை ஆயுள் கைதியாக ஆக்கியது. இந்த உயிரினங்களெல்லாம் ஒரு பொறியில் தடுமாறியது. ஆனால் நமக்கு பாருங்கள், ஐந்து பொறிகளும் ஆபத்தை வா வா என்று அழைத்து கொண்டு காத்திருக்கிறது. கண்களும் காதுகளும் வாயும் நாசியும் காத்திருக்கிறது. ஆக நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும், எதை உணர வேண்டுமோ ருசிக்க வேண்டுமோ அதை உணர வேண்டும். அப்போதுதான் ஆபத்தற்ற வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்குத்தான் திருவள்ளுவர் சொன்னார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கணறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொன்னார். நாமெல்லாம் எப்படி ஒரு பதப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? பக்குவப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் தயாராகவில்லை. குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கிற மாங்காய் எப்படி மாங்காயாகவே இருக்குமோ அதை போல, ஆனால் அந்த மாங்காயை வெளியே எடுத்து வைத்தால்தான் காற்றில் இருக்கிற ஈரத்தோடு வெப்பத்தோடு வினை புரிந்து ஒரு காய் கனியாகும். மாங்காய் மாங்கனியாக மாறும். காயாகவே இருப்பது பதப்படுதல், காய் கனியாக மாறுவது பக்குவப்படும். நாம் பக்குவப்பட்ட வாழ்க்கைக்கு தயாராவதற்குத்தான் திருக்குறள் போன்று அறநெறிகள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமான் அருமையாக சொல்வாரே, உளையை ஏற்றி தள்ளறி மடுத்த நீரில் திளைத்து நின்றாடுகிற ஆமை போல் தெளிவிழாதேன் இழைத்து நின்றாடுகிறேன் என்று பாடுவார். கிராமப்புறத்தில் சிலர் ஆமையை சமைத்து உண்பார்கள். ஆமையை குளிர்ந்த நீரில் கடல் நீரில் விரைத்து கிடக்கும் ஆமை, அது இளம் சூடு உள்ள நீர் பாத்திரத்தில் விட்டவுடன் ஆமைக்கு ஆனந்த கூத்தாட்டம். இப்போது தண்ணீர் இதமான சூட்டில் இருக்கிறது, இளம் வெப்பமாக இருக்கிறது. நின்றால் இன்பம் என்று ஆமை நிற்கும் அந்த பாத்திரத்தில். கொஞ்ச நேரத்தில் ஓடுவதா நிற்பதா என்று தடுமாறும் ஆனந்த கூத்தாட்டம். கொஞ்ச நேரத்தில் அந்த வெப்பம் கூடிக்கொண்டே போகும். ஏனென்றால் கீழே நெருப்பு இருக்கும். தண்ணீர் கொதிநிலையை அடையும். ஆமை அழிந்து போகும், இறந்து போகும். இளம் வெப்பத்தில் இதமாக ஆமைக்கு இருந்தது. இளம் வெப்பம் ஆமைக்கு இதமாக இருந்தது. வெப்பம் கூட கூட ஆமை அழிந்து போய்விட்டது. அந்த வெப்பத்தின் உச்சத்தில் ஆமை அழிந்து விட்டது. இப்படித்தான் மனித வாழ்க்கை. நமக்கு எது இன்பம் எது துன்பம் என்று தெரியவில்லை. துன்பத்தையே இன்பம் என்று நாம் வரவழைத்துக் கொள்கிறோம். அதற்குத்தான் திருவள்ளுவர் சொன்னார், யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன் என்று சொன்னார். எது உனக்கு துன்பமோ அதை விட்டு தூர ஓடு. எப்படி இப்போது நாம் விழித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை போல துன்பத்தை விட்டு நாம் விலக வேண்டும். இவையெல்லாம் நமக்கு துன்பத்தின் காரணங்களாக இருக்கிறதோ அதை விட்டு வெளியேறிவிடு, அதை விட்டு விலகிவிடு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், காற்று உள்ள போதே தூற்றுக்கொள். பழமொழி, காற்று உள்ள போதே தூற்றுக்கொள். அதற்கு நாம் என்ன விளக்கம் சொல்வோம்? வாய்ப்பு கிடைக்கிற போதே வாரி சுருட்டிக்கொள். பதவியில் இருக்கிற போதே பணம் பண்ணிக்கொள்.
இதுதான் நாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு தருகிற விளக்கம். அதுவா உண்மை விளக்கம்? உன்னுடைய உடம்பிலே உயிர்காற்று உள்ள போதே, நீ உள்ளும் புறமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிற போதே, உன் சுவாசம் இயல்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போதே, அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றிக்கொள். உடம்பில் உயிர்காற்று உள்ள போதே, நீ உயிரோடு இருக்கிற போதே, அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றிக்கொள் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கு. அதற்காகத்தான் திருவள்ளுவர் சொன்னார், வாழ்க்கை நிலையில்லாது. நேற்று இருந்தான் இன்று இல்லை, நாளென ஒன்று போல் காட்டி, நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பெறின். வாழ்க்கை நிலையின்மை நாட்சியத்தை நம்முடைய நாட்குறிப்பில் நாட்காட்டியில் நாளை நாள்தாளை கிழிக்கிற போது நிச்சயமில்லை, நாளைய வாழ்க்கை நிச்சயமில்லை. ஆனால் நிச்சயமற்ற வாழ்க்கையில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நிலையாமை என்பது, நிச்சயமற்ற தன்மை என்பது வாழ்க்கையை வெறுத்து போவதல்ல, வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்து காட்டி செயற்கரிய சாதனைகளை செய்து காட்டுவதுதான் நிலையாமைக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால்தான் சொல்றார், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு. நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழ் அது உணர்வார் பெரு என்று நிலையாமையை பற்றி சொன்னவர் அதற்குரிய தீர்வை சொல்கிறார். எப்படி? நெருநல் உளனொருவன் நேற்று இருந்தான் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தார் இன்று இல்லை, ஆனால் நேற்று அவர் ஆற்றிய அறச்செயல்கள் இன்று இருக்கிறது. நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினார் ஒருவர், கட்டியவர் இன்று இல்லை, ஆனால் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இன்றைக்கு அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறது. அதை போல ஒவ்வொரு செயல்பாடும் நேற்று இருந்தவர் எதை செய்தாரோ அது இன்றும் அருள்பாளித்துக் கொண்டிருக்கிறது. நம் பெருமைக்குரிய கருமுத்து தியாகராசர் கலைக்கல்லூரியை கண்டார், கல்வி வல்லலாய் விளங்கினார். இன்று அவர் இல்லை என்றாலும் அந்த கல்வி நிறுவனங்களின் வழியே அவர் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்றார். வாழ்க்கை என்பது அறத்தின் பாதையில் அமைய வேண்டும். எந்த பாதையில் செல்வது? திருவள்ளுவர் சொல்கிறார், நீ எந்த அறத்தில் இருக்க விரும்புகிறாய்? இல்லத்தில் இருக்க விரும்புகிறாயா? வீட்டில் இருக்க விரும்புகிறாயா? இருந்து கொள். வீட்டை மறந்து வெளியே வந்து உலகத்திற்காக வாழ ஆசைப்படுகிறாயா? வாழ்ந்து கொள். இல்லறத்தில் இருக்க விரும்பினால் இல்லறத்தில் இருந்து கொள். துறவரத்தில் இருக்க விரும்பினால் துறவரத்தில் இருந்து கொள். இல்லறத்தில் இருக்கிற போது அதே முகவரியில் வாழ்ந்து காட்டு, துறவரத்தில் இருக்கும் போதும் அதே முகவரியில் இருந்து வாழ்ந்து காட்டு. இதுதான் திருவள்ளுவர் காட்டிய தடம். சுவாமி விவேகானந்தர் தான் துறவரத்திற்கு செல்வதற்கு ஆசைப்பட்டார். தன் தாயிடம் கேட்கிறார் இளமை காலத்தில், அம்மா நான் துறவியாக வேண்டும், சன்னியாசியாக வேண்டும். சுவாமி விவேகானந்தரின் தாயார், மகனே துறவியாக வேண்டுமா, கத்தி எடுத்து வா என்பார். ஓடி போய் கத்தியை தூக்கி கொண்டு வருவார், பார்ப்பார் அம்மா, பிறகு பார்க்கலாம் பார். இப்படி பல முறைகள் அவர் தாயார் சொன்னார். கடைசியாக ஒரு முறை அவரை சந்நியாச தர்மத்திற்கு செல்வதற்கு, துறவரத்திற்கு செல்வதற்கு அனுமதி தந்து விட்டார் சுவாமி விவேகானந்தரின் தாயார். தன் நீண்ட நாள் சந்தேகத்தை சுவாமி விவேகானந்தர் தன் அம்மாவிடம் கேட்கிறார், அம்மா நான் துறவியாக வேண்டும் என்று கேட்கிற நேரங்களில் எல்லாம் நீங்கள் கத்தியை எடுத்து வர சொல்வீர்களே, பிறகு பார்க்கலாம் என்று சொல்வீர்களே, இப்போது எப்படி அனுமதி தந்தீர்கள்? கத்திக்கும் நான் துறவியாவதற்கும் என்னம்மா சம்பந்தம்? விவேகானந்தரின் தாயார் சொன்னார், மகனே நீ துறவியாக வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் நான் கத்தி எடுத்து வர சொன்னேன். தொடக்க காலங்களில் நீ கத்தி எடுத்து வருகிற போது கத்தியினுடைய கூர்மையான பகுதி, ஆபத்தான பகுதி எதிரே இருக்கக்கூடிய என்னை நோக்கி இருக்கும், கைப்பிடி உள்ள பாதுகாப்பான பகுதி உன்னை நோக்கி இருக்கும். இப்படித்தான் நீ பல முறைகள் எடுத்து வந்தாய். இப்போது கடைசியாக சில முறைகளாகத்தான் கத்தி எடுத்து வருகிற போது ஆபத்தான கூர்மையான பகுதி உன்னை நோக்கியும், கைப்பிடி உள்ள பகுதி, பாதுகாப்பான பகுதி எதிரே இருக்கக்கூடிய என்னை நோக்கியும் இருந்தது. மகனே துறவு என்பது ஆபத்தை தனக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் வழங்குவது. அந்த வாழ்க்கைக்கு நீ பக்குவப்பட்டு விட்டதால் தான் உன்னை நான் துறவரத்திற்கு அனுமதித்திருக்கிறேன் என்றார். இதைத்தானே திருவள்ளுவர் சொன்னார், துறந்தார் பெருமைதனை எண்ணிக்கூறின், துறந்தார் பெருமைதனை எண்ணிக்கூறின், வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்கிறார். துறவின் பெருமை என்ன? இதுவரை யாரெல்லாம் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்களோ அவர்கள் பட்டியலை எடுப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு பெருமைக்குரியது என்று திருவள்ளுவர் சொல்கிறார்.
அந்த நிலையைத்தான் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். திருப்புகளூர் தேவாலயத்தில் உளவார பணி செய்கிறார் அப்பர் பெருமான். பொன்னும் மணியும் வைரமும் கொட்டுகிறது, கூழாங்கற்களை போல தூர எறிந்தார். டிட்டாச் அட்டாச்மெண்ட். இப்படிப்பட்ட அடியவர்களைத்தான் சேர்க்கிறார், காட்டுகிறார். எது அடியவர்களின் முகவரி? அடியவர்களுக்கு இணையதளம் கிடையாது, இதயத்தின் தளம் மட்டும்தான் உண்டு. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர் வீடும் வேண்டா விரலி விளங்குவோர். சொர்க்கம் தன் காலடியில் கிடந்தால் கூட அதுவும் வேண்டாம், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்வதுதான் அடியார்களின் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் பெரிய புராணம் அடையாளம் காட்டியது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற துறவிகளின் பெருமையைத்தான் திருவள்ளுவர் பேசினார். எண்ணி பார்க்கிறோம், நிறைய செய்திகளை சொல்லலாம் காலம் கருதி. அதே போல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி துறவின் பெருமையை பேசினாரோ அதை போல அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கையிலிருந்து அறத்தின் வழிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் என்று திருவள்ளுவர் உறுதியாக சொல்கிறார். இளையான்குடி மாறனாயனார் என்ற அடியவர் பசித்து யார் வந்தாலும் அவருக்கு உணவுண்டு என்று தருகிறார். இப்போதெல்லாம் கொரோனாவினுடைய கொடுந்துயரத்தில் எத்தனை இல்லங்கள் கருணை இல்லங்களாக மாறியிருக்கிறது, எத்தனை இதயங்கள் விசாலம் அடைந்திருக்கிறது. பேரிடர்கள் வருகிற போதுதான் நம் இதயத்தின் கருணை தானாகவே திறக்கிறது. இளையாங்குடி மாறநாயனாரின் இல்லம் வந்தவர் பசித்தவராக இருக்க வேண்டும், எவராயிருந்தாலும் அவருக்கு உணவை தந்தார். இன்று பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நம்முடைய நிறைய விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள், இவையெல்லாம் எதை காட்டுகிறது? நம்மிடம் இருந்து விருந்தோம்பும் பண்பு விடைபெற்று விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், வித்து மிடல் வேண்டும் குலோ விருந்தோம்பி மிச்சின் விசைவான் குளம். யார் பிறருக்கு உணவளித்து விட்டு பிறரை உபசரித்து விட்டு வாழ்கிறானோ அவன் விளைநிலத்திலே விதைக்க தேவையில்லை. எப்படி? இது அறிவுடையதுதானா? நாம் சிந்திக்கலாம். விதைக்க தேவையில்லை. யார் பிறருக்கு கொடுத்து விட்டு மிச்சத்தை உண்கிறானே அவன் விதைக்க தேவையில்லை, அவன் விளைநிலத்தில் தானாக விளைந்து விடுமா? இல்லை. அப்படி விருந்தோம்பி வாழ்பவனின் விளைநிலத்தை ஊர் மக்கள் அவனுக்காக விதையிடுவார்கள், உரமிடுவார்கள், களைபறிப்பார்கள், நீர் பாய்ச்சுவார்கள், விளைச்சலை வீடு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், வித்து மிடல் வேண்டும் கூட விருந்தோம்பி மிச்சின் விசைவான் புலம் என்று சொல்கிறார். ஒரு வீட்டு வாசலுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். அம்மா தாயை உணவை போடு என்றான். அந்த வீட்டு தாய் அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டால் எதிரே இருக்க மரத்தடிக்கு போனான். அப்போது திண்ணையிலே அந்த அம்மையாரின் கணவர் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். உணவை வாங்கியவன் எதிரே இருக்கிற மரத்தடியில் போய் அமர்ந்து சாப்பிட்டான். கொஞ்ச நேரத்துல மீண்டும் அந்த வீட்டுக்கே வந்தான். அம்மா என்று கூப்பிட்டார். அந்த தாய் வெளியே வந்தாள். அந்த அம்மா வெளியே வந்தான். இப்பதானப்பா சாப்பாடு வாங்கிட்டு போனேன், அதுக்குள்ள ஏன் வந்த? இப்ப நான் சாப்பாடு வாங்க வரலம்மா, பிறகு எதுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதை மனுஷன் சாப்பிட முடியுமான்னு சொல்லிட்டு போக வந்தேன். அந்த அம்மாவுக்கு வந்தது கோபம். தன் கணவனை காட்டினாள், செய்தித்தாள் படித்து கொண்டவரை காட்டி. என் கணவன் நான் சமைத்து போடுகிற சாப்பாட்டை 30 வருஷமாக எதுவும் பேசாமல் சாப்பிடுகிறார், நீ இன்று பிச்சை எடுத்து விட்டு என் சாப்பாட்டை குறை சொல்றியா? அவன் சொன்னான், பிச்சைக்காரன், அவர் தானம்மா சொன்னாரு, நான் தான் சொல்ல முடியல, நீயாவது சொல்லிட்டு போ, நீ 10 ரூபா கொடுத்து என்ன சொல்ல சொன்னார். இப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால்தான் திருவள்ளுவர் முதன் முதலிலே வாழ்க்கை துணைநலம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். வாழ்க்கைக்கு துணையாக நலமாக யார் இருப்பார்? அவர்தான் வாழ்க்கை துணைவி. மாண்பு என்ற சொல்லை பெண்ணுக்கு தருகிறவர் திருவள்ளுவர். மனத்தக்க மாண்புடையாள் ஆகி, மனத்தக்க மாண்புடையாள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கான் வாழ்க்கை துணை. மாண்பு என்ற சொல்லை மனைவிக்கு தந்த பெருமை திருவள்ளுவரை சார். மதுரை வீதியிலே கோவலனை இழந்து விட்ட துயரத்தில் தன் கணவனை மடியில் கிடத்தி கொண்டு இந்த மதுரை மாநகரத்திலேதான் கண்ணகி ஆவேசமாக கத்துகிறாள், கோவலன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அநியாயமாய். உறக்கு ஆவேசத்தோடு கத்துகிறாள், இந்த ஊரிலே பெண்கள் இருக்கிறார்கள், தன் கணவனின் பிணத்தை மடியில் கிடத்திய அடுத்த நொடி அவள் கேட்கிற கேள்வி, இந்த ஊரிலே பெண்கள் இருக்கிறார்களா? பெண்டிரும் உண்டுகொள், பெண்டிரும் உண்டுகொள் என்று கேட்கிறாள். ஏன் அப்படி கேட்க வேண்டும்? பெண்கள் இருக்கிற நாட்டில் குற்றங்கள் குறையும், கொலைகள் நிகழாது.
களவுகள் இருக்காது, காவல் மன்றங்களுக்கு வேலை இருக்காது. சமூகத்திற்கு மனிதனை உருவாக்கி தருகிற பொறுப்பை பெண்தான் செய்கிறாள். அவள் பேணுபவள், பிறரை பேணி காப்பவள். அந்த நிலையில்தான் கண்ணகி அப்படி கேட்டாள். இன்றைக்கு சமூகத்தின் போக்கு எப்படி இருக்கிறது? ஒரு அப்பா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக இரண்டு ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு போய் ஜோதிடரிடம் பொருத்தம் பார்க்க சொன்னார். ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து கொண்டே வந்தார் ஜோதிடர். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ரெண்டு ஜாதகமும் பெண்களின் ஜாதகமாக இருக்கிறது என்று பெண்ணின் அப்பாவிடம் கேட்டார். பெண்ணின் அப்பா சொன்னார், ஆமா, ரெண்டும் பெண்களின் ஜாதகம் தான். எதுக்கு ரெண்டு பெண்களுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க? பெண்ணின் அப்பா சொன்னார், ஒரு ஜாதகம் என் மக ஜாதகம், இன்னொரு ஜாதகம் என் மகள் வாழப்போகிற வீட்டின் மாமியார் ஜாதகம். இரண்டும் பொருத்தமா போனாத்தான் என் மக வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை எந்த திசையில் ஏங்கி கொண்டிருக்கிறது? இன்னொரு திருமண வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. திருமணம் நடக்க போற நேரம் மாப்பிள்ளையின் அம்மா பெண்ணின் அம்மாவிடம் உறக்க கேட்கிறார், உங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுறீங்க? பெண்ணின் அம்மா மெதுவா 20 பவுன். மாப்பிள்ளையிடமா உரத்து சொன்னார், உங்க பொண்ணுக்குத்தானே, இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க. பெண்ணின் தம்பி இடைமறித்து கேட்டான், நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க? அதற்கு மாப்பிள்ளையின் அம்மா சொன்னார், நாங்களா நீங்க போடுற நகை சரியா இருக்கான்னு எடை போட்டு பார்ப்போம், இல்லைன்னா உங்களோட சண்டை போடுவோம். உடனே பெண்ணின் தம்பி சொன்னான், அப்படின்னா நாங்க உங்களை தூக்கி உள்ள போடுவோம் என்றார். திருமண வீடு கலவரத்தில் முடிந்தது. வாழ்க்கைக்கு பொருள் தேவை, நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், வாழ்க்கை துணைநடம் என்ற தொடரில் சொன்னார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்த சோர்விலால் பெண், சோர்விலாத பெண் தான் நாட்டை வீட்டை சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிறாள். இதிகாச காலத்தில் ஒரு பெண் பாஞ்சாலி என்பவள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையில் அவமானப்படுத்தப்பட்டாள். அதற்கு அந்த பெண்மணி ஒரு சபதம் எடுத்தாள், பாஞ்சாலி சபதம். தனக்கு அழிவை தேடித்தந்த, அவமானத்தை தேடித்தந்த, இழிவை தேடித்தந்த அரசை அழித்தே தீர்வேன் என்ற சபதத்தை எடுத்து நிறைவேற்றி காட்டினாள் பாஞ்சாலி என்ற புரட்சி பெண்மணி. காப்பிய காலத்தில் ஒரு புரட்சி பெண்மணி, அவள் கணவன் அநியாயமாய் கொலை செய்யப்பட்ட போது தன் கணவனை கொலை செய்த அரசை அழித்தே தீர்வேன் என்ற சபதத்தை நிறைவேற்றினாள். அது காப்பிய காலத்தில் தோன்றிய புரட்சி பெண்மணி, கண்ணகி என்ற புரட்சி பெண்மணி. ஆனால் தமிழர்களின் பண்பாட்டின் மணிமுடி காலத்தில், திருமுறை காலத்தில் ஒரு புரட்சி பெண் வாழ்கிறாள். எங்கே? மதுரை மாநகரத்திலே. அவள் பெண்மைக்கு அவமானம் இல்லை, அவளுக்கு அவமானம் இல்லை, ஆனால் தமிழ் பண்பாட்டுக்கு அவமானம் ஏற்பட்டது. தமிழ் பண்பாட்டிற்கு அவமானம் நேர்ந்த போது அதை உயர்த்தி பிடிப்பேன் என்று சூளுரைத்து தமிழ் பண்பாட்டை திருஞான சம்பந்தர் வழியை உயர்த்தி பிடித்தாள் அந்த அம்மையார். அதனால்தான் அந்த அம்மையாரை யார் போற்றுகிறார்களோ, அந்த பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ, அவர் பாதங்களை என் தலை தாங்கும் என்று சேக்கிரார் சொல்கிறார் மங்கையர்க்கரசி என்ற அம்மையாரை பற்றி. இதுதான் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்த சோர்விழாள் பெண் என்பதற்கான இலக்கணங்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தான் நாம் நிறைய சிந்திக்கலாம். சமூகத்தின் போக்கில் எல்லா தளங்களுக்கும் அறத்தின் வழியில் திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொல்வார். காதல் வாழ்க்கை கூட, அன்பு வாழ்க்கை கூட, தோழமை வாழ்க்கை கூட, தோழமை வாழ்க்கை தான் என்று சொல்வார். ஒரு கணவனும் மனைவியும் கலந்து வாழ வேண்டிய காதல் வாழ்க்கை என்பது ஒரு நல்ல தோழமை வாழ்க்கை என்று சொல்வார். நட்புக்கும் கற்புண்டு என்று இன்றைய கவிஞர்கள் சொல்கிறாரே, அதை போல இன்பத்தில் துன்பத்தில் சுகத்தில் துக்கத்தில் நன்மையில் தீமையில் வாழ்வில் தாழ்வில் ஏற்றத்தில் இரக்கத்தில் எல்லா நிலைகளிலும் பின்னி பிணைந்து கனிந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான அன்பு வாழ்க்கை. அந்த அன்பு வாழ்க்கை தோழமையின் அடித்தளத்தில் அமைய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று பாருங்கள், நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பார்த்தால் சிரித்து பேசுகிறார்கள், கை குலுக்குகிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். ஆனால் நண்பன் இல்லாத இடத்தில் அவன் வாழ்வுக்கே குழி தோன்றுகிறார்கள். கை குலுக்குகிற போதே உள்ளுக்குள் ஒரு எண்ணம், எப்போது இவனை தொலைக்கலாம் என்று. ஆனால் இலக்கியத்தில் பாருங்கள், இதிகாசத்தில் பாருங்கள், காப்பியங்களில் பாருங்கள், எப்படி நட்பு உலகம். பரம்பு மலையில் பாரி ஆண்டான், முல்லை கொடிக்கு தன் தேரை தந்தான், அவனுக்கு ஒரு அரிய நண்பன். உலகத்திற்கே வாரி வழங்கினான் பாரி, ஆனால் அவனுக்கு கிடைத்த ஒரு அருமை கொடை அவனது அருமை நண்பன் கபிலர் என்பவர். பாரி மறைந்து விட்டான்,
பாரியின் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவள வாழ்க்கையை முடிந்து விட்டது. பாரிக்கு இரண்டு பெண்கள் அங்கவை சங்கவை அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கையெறு நிலையில், தங்கள் தந்தை இல்லையே என்று. அந்த இரண்டு பெண்களையும் தக்க இடத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்டு தன் நண்பன் எந்த கடமையை இந்த மண்ணிலேயே நிறைவேற்ற வேண்டுமோ, நிறைவேற்ற தவறினானோ, வாய்ப்புள்ளாமல் போனானோ, அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு கபிலன் தன் நண்பனுக்கு சாற்ற வேண்டிய கடமையை முடித்து விட்டேன் என்ற மனநிறைவோடு வடக்கிருந்து உயிர் துறக்கிறாள். நீங்கள் திருவண்ணாமலை சென்றால் திருக்கோவில் அருகே நடு ஆற்றில் ஒரு கல் இருக்கும், குன்று இருக்கும். அந்த குன்றுதான் கபிலன் வடக்கிருந்து உயிர் துறந்த குன்று. அது குன்றல்ல, நட்புக்கு இமயம் என்று நாம் உணர வேண்டும். கபிலன் தன் வாழ்வையே நட்புக்கு தந்தான். பாரி என்ற கொடைவல்லனுக்கு கொடையாய் வந்தான். இப்போதெல்லாம் நாம் இடஒதுக்கீடு பேசுகிறோம். வாழ்க்கைக்கு வாழ்வுக்கு இடஒதுக்கீடு, பணிகளுக்கு இடஒதுக்கீடு. ஆனால் கோப்பெருஞ்சோழன் என்ற மன்னன் தன் பிள்ளைகளோடு பிரச்சனை, வடக்கிருந்து உயிர் துறக்கப் போகிறான், தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறான். ஆனால் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் முன்பு வடக்கிருந்த இடத்தில் தன் வலப்பக்கம், இந்த இடத்தில் யாரும் உட்காதீர்கள், வழப்பக்கம் என்னோடு அமர்ந்து உயிர் விடுவதற்கு என் அருமை நண்பன் விசிராந்தையார் வருவான் என்று கோப்பெருஞ்சோழன் சொல்கிறான். சாவதற்கு மரணத்திற்கு இடஒதுக்கீடு செய்கிறான். யாருக்கு? விசிராந்தையாருக்கு. விசிராந்தையாரை பார்த்தாரா கோப்பெருஞ்சோழன்? பார்த்ததில்லை, பழகியதில்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, புணர்ச்சி பழகுதல் வேண்டா. உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்பதற்கு இட அடையாளம்தான் கோப்பெருஞ்சோழர் விசிராந்தையார் நட்பு. பார்த்து பழகாத நட்பு உயிர் விடுகிற அளவிற்கு உரத்து நிற்கிறது. இப்படிப்பட்ட நட்பு தான் இன்றைக்கு தேவைப்படுகிறது. கர்ணன் துரியோதன நட்பு, காலமெல்லாம் கர்ணனுக்கு இதயத்தில் காயம். கடவுளே வந்து கேட்கிற அளவிற்கு அவன் பெருமை மிக்கவன். எதை கேட்டாலும் கொடுத்தவன். அவன் இதயத்தில் இருந்த ஈரமான காயம் என்ன? அவன் தாய் தந்தை யாரென்று தெரியவில்லை. அம்மா யாரென்று ஒரு நாள் தெரிகிறது. குந்தி உரத்துச் சொல்கிறார், மகனே நீதான் என் தலைமகன், அஸ்தினாபுரத்து அரியணை உனக்குத்தான், உன் தம்பிமார்கள் காத்திருக்கிறார்கள், வா, தம்பிமார்களுக்கு தலைமையேற்க வா என்று அழைக்கிறாள் அன்னை குந்தி. ஒரு வார்த்தையும் பேசவில்லை கர்ணன். அம்மா, அதற்கான தருணம் இது அல்ல. இப்போது என் பிறப்பை ஏன் நான் அறிந்து கொண்டேன் என்று வருத்தப்படுகிறேன். இருந்தபோதும் உனக்காக சொல்கிறேன், என் நண்பனுக்காக உயிரை விடுவதுதான் நான் ஆற்ற வேண்டிய கடமை, கடன் என்று சொல்கிறார். நன்றி கடனுக்காக நட்புக்காக தன் உயிரையே தருகிறான் கர்ணன். இது போன்ற நட்புகளை எண்ணி பார்க்கிற போதுதான் நமக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இறைவனுக்கு கூட ஒரு நட்பு தேவைப்பட்டது. சுந்தரரை தன் தோழமையாக இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எண்ணி பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நிலையில் என்ன இருக்கிறது? திருவள்ளுவர் சொல்கிறார், நட்பிலும் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இன்றைய காலச்சூழலுக்கும் அந்த நட்பை சொல்கிறார். எப்படி? உடம்போடு உயிரிடை எண்ணமற்று அன்ன மடந்தையோடு எம்முடை நட்பு என்று காதல் வாழ்வை தோழமை வாழ்வாக சொன்னவர், உருவது சீர்தூக்கும் நட்பு பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் என்று சொல்கிறார். என்ன லாபம் கிடைக்கும்? நாம் இவரோடு பழகினால் என்ன ஆதாயம், நமக்கு என்ன தருவார் என்று பார்த்து பார்த்து பழகிறார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த நண்பர்கள் ஒரு தட்டில் வைக்கப்படுவார்கள். ஒரு தட்டில் பொருள் பெறுவதே வாழ்க்கையாக கொண்டிருப்பவர், பெறுவது கொள்வார் என்பவர் வைக்கப்படுவார். இன்னொரு தட்டில் திருடர்கள் வைக்கப்படுவார்கள். அதில் கூட ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால், திருடர்களுக்கும் பொருளாசையோடு இருப்பவர்களுக்கும் என்ன தேவை? பொருள் மட்டும் தேவை. நம்மை உயிர் பிழைக்க விட்டு விடுவார்கள் பொருள் கிடைத்து விட்டால். திருடன் கூட பொருளை கொடுத்து விட்டால், கல்வனிடம் பொருளை கொடுத்து விட்டால் நம்மை போ என்று விரட்டி விடுவார். ஆனால் நம்மோடு பழகினால் என்ன லாபம் என்று பழகிறானே, ஆதாயம் என்ன என்று பழகிறானே, அவனுக்கு நம் உயிரை விற்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே ஆனாலும் நம் உயிரை விலை பேசி விற்றுவிட தயங்க மாட்டான். அதனால்தான் உருவது சீர்தூக்கும் நட்பு எல்லா நட்பையும் விட மோசமான நட்பு என்பது திருவள்ளுவரின் மதிப்பீடு, இன்றைய காலத்தின் மதிப்பீடு. எல்லா வாழ்க்கையின் தளங்களுக்கும் அறத்தின் வழியில் திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. எப்போது இந்த மனக்கவலை தீரும்? போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து என்று இந்த மனம் எப்போது மாறும்? குருச்சேத்திர போர் முடிந்தது. தருமன் அரியணை ஏறிட்டான். அறம் அரியணை ஏறிவிட்டது.
கண்ணன் விடைபெறுகிறான். அங்கிருந்து கண்ணன் விடைபெறுகிற போது குந்தி வருகிறாள். கண்ணனிடம், கண்ணா எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்கிறாள். என்ன வரம் வேண்டும் அத்தை என்று கேட்கிறாள் கண்ணன். கண்ணா, எனக்கு கவலைகள் வேண்டும், கஷ்டங்கள் வேண்டும். அதிர்ந்து போனான் கடவுள் கண்ணன். என்ன அத்தை, நீ படாத கஷ்டமா? எவ்வளவு கஷ்டம் பட்டு விட்டாய்! போரிலே எல்லோரையும் தொலைத்து விட்டாய். உன் பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள். இப்போதுதான் நல்ல காலம் பிறந்திருக்கிறது. இப்போது ஏன் கஷ்டங்களை கேட்கிறாய்? குந்தி சொல்கிறாள், கண்ணா, நான் கவலைப்பட்ட நேரத்தில், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் யாரை நினைத்தேன்? கண்ணா என்று அழைப்பேன், நீ வந்து நிற்பாய், என் கஷ்டங்கள் தீரும். எனக்கு கஷ்டங்கள் இருந்தால்தான் நீ என் பக்கத்தில் இருப்பாய். அதற்காகத்தான் நான் கஷ்டங்களை கேட்கிறேன் என்றாள். தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கள்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று இறை நம்பிக்கையை வலியுறுத்தி சொல்கிறார் திருவள்ளுவர். இறை நம்பிக்கையை மட்டும் வலியுறுத்தி சொல்லவில்லை, மனித முயற்சியும் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். ஆக வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை? பணமா, பதவிகளா? இல்லை, பொருள்கா. வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அதை போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை. அதைத்தான் திருவள்ளுவர் அருமையாக சொல்கிறார். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடிலன் அரணுக்கு அன்பில்லையே, ஓடும் நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்து விட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று சொல்வார் அப்பர் பெருமான். நான் தீர்த்த யாத்திரை செய்தேன், ஆனால் இதயத்தில் ஈறு அன்பு வேண்டும். பிறர் துன்பத்தை துடைக்கிற அன்பு நெஞ்சம் வேண்டும். அந்த அன்பு நெஞ்சம் இருந்தால்தான் நான் பிறர் துயரத்தை துடைக்க முடியும் என்று அப்பர் பெருமான் சொல்கிறார். இதைத்தான் இஸ்லாத் கூறும் ஆண்டவனுக்கு ஈமான் யார்? எவர் அண்டை அயலாரின் துன்பங்களெல்லாம் தன்னுடைய துன்பங்கள் என்று எண்ணி பார்க்கிறாரோ அவர்தான் ஆண்டவனுக்கு ஈமான் என்று இஸ்லாத் கூறும். ஆண்டவனுக்கு இனிமை வாய்ந்தவர், தன்னுடைய வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது உதவுகிறவர் தான் ஆண்டவனுக்கு ஈமான். இதைத்தான் விவிலியம் கூறும். எப்படி? அன்பு எனக்கில்லையே, நான் ஒன்றுமே இல்லை. எரிப்பதற்கு என்னுடனை கையளித்த போதும் அன்பு எனக்கில்லையே, நான் ஒன்றுமே இல்லை என்று விபிலியம் சொல்லும். இதற்கெல்லாம் மணிமுடியாக நம்முடைய திருக்குறள் சொல்லும், அன்பின் வழி அதுதான் உயிர்நிலை என்று சொல்லும். அதுதான் உயர்நிலை என்று சொல்லும். எப்படி? நம் உடலில் உயிர் இருக்கிறதா என்பதை மருத்துவர்கள் எப்படி பரிசோதிப்பார்கள்? இதயம் துடித்தால் இதயம் துடிக்கிறது, உயிர் இருக்கிறது. ரத்தம் சீராக ஓடினால் இரத்த ஓட்டம் இருக்கிறது, உயிர் இயங்குகிறது. மூச்சுக்காற்று சுவாசம் இருந்தால் உயிர் இருக்கிறது, பறக்கவில்லை. ஆனால் இவையெல்லாம் உயிர் வாழ்வதற்கான அடையாளங்கள் இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பின் வழியில்தான் நம் உயிர் இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பின் வழி அதுதான் உயிர்நிலை என்று சொல்கிறார். அந்த நிலைப்பாட்டைத்தான் இன்றைக்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞன், தன்னுடைய அப்பா படித்து பட்டம் பெறுவதற்கு காரணமாயிருந்த தந்தையார், அந்த தந்தையை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறான்? தன் வீட்டில் வாய்ப்பு வசதி இல்லை என்று ஒரு காப்பகத்திற்கு கொண்டு போகிறான். காப்பகத்திற்கு சென்று அப்பாவுக்கு வசதியான அறை பார்க்கிறான், நவீன வசதிகள் இருக்கட்டும் என்கிறான். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த விடுதி காப்பாளரும் அப்பாவும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இவன் மெதுவாய் வந்து விடுதி காப்பாளரிடம் விசாரித்தான், என் அப்பாவை உங்களுக்கு முன்னரே தெரியுமா? தெரியும் என்றார் விடுதி காப்பாளர். எப்படி தெரியும் என்று கேட்டான். 30 வருடங்களுக்கு முன்பு இந்த காப்பகத்திற்கு உங்கள் அப்பா வந்தார். தாய் தந்தை இல்லாத ஒரு பையனை தத்தெடுத்து போனார். அவர் நீங்கள்தான். இன்று உங்களை அன்போடு தத்தெடுத்த அப்பாவை இப்போது நீங்கள் அனாதையாக கொண்டு வந்து இங்கே சேர்க்கப் போகிறீர்கள் என்றார். அப்படியே அவன் கண்ணீர் மல்க அப்பாவை கரம் பிடித்து கூட்டி போனார். இன்றைக்கு என்ன தேவை? அன்பு நிறைந்த இதயங்கள் தேவை, இல்லங்களில் அமைதி தேவை, இல்வாழ்க்கையின் பயன் அறிவறிந்த மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். எது அறிவறிந்த மக்கட்பேறு? மக்கட்பேறு என்பது உலகத்தின் இயற்கை. ஆனால் எப்படிப்பட்ட மக்கட்பேறு வேண்டும்? பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்வார். நல்ல அப்பா நல்ல அம்மா என்ற பட்டத்தை கல்லூரியில் தேர்வு எழுதி பெற முடியாது, பல்கலைக்கழகத்தில் தேர்வு எழுதி பெற முடியாது, முனைவர் பட்டத்தை தேர்வு எழுதி பெறலாம். நல்ல அப்பா நல்ல அம்மா என்ற பட்டத்தை யார் பெற்றுத் தருவார்கள்?
அவர்களின் குழந்தைகள்தான் பெற்றுத்தர முடியும். குழந்தைகள்தான் தங்கள் அப்பாவை அம்மாவை நல்லவர்கள் என்ற பெயரை பெறுகிற அளவிற்கு பெற்றுத்தர முடியும். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல். இந்த மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்னதவம் செய்தாரோ என்ற நிலைப்பாட்டை உருவாக்குவதைப் போல, எப்படி அப்பூதியடிகளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது, மூத்த திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்காக வாழைகளை பறிக்கப் போகிற குழந்தை, விஷப்பாம்பு தூண்டுகிறது, உடலில் விஷம் ஏறுகிறது, விஷம் உடலிலே ஏறுகிற போது அதை பற்றி கவலைப்படாமல் தன் வீட்டுக்கு வந்தவருக்கு உணவு வருவதற்கு வாழைகளை பறித்து வருவதில் தாமதம் கூடாது என்று உயிர் போராட்டத்தோடு அந்த குழந்தை வாழைகளையை கொண்டு வந்து சேர்க்கிறது. சேக்கலார் அந்த குழந்தையை சொல்வார், பண்டு பழுத்த முழுமை தவம் இந்த உடலில் புகுந்ததோ என்று சொல்வார். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் அறிவறிந்த மக்கள் பேர். சில ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையில் ஒரு பள்ளிக்கூரை எரிந்து போனது. நண்பகல் வேலை பள்ளிக்கூடம் எரிந்த போது அந்த கூரைக்கு கீழே இளம் மலலை மலர்கள் தணலில் நெருப்பில் தகித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பிஞ்சு மலலை மலர் தாரணிகா என்று பெயர். அந்த குழந்தை நெருப்புக்குள் சுருண்டு கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை அவள் சித்தப்பா நெருப்பு வளையத்திற்குள் பூந்து தூக்கி கொண்டு வருகிறார். நெருப்பு வளையத்திற்குள் பூந்து தூக்கி கொண்டு வருகிற போது அந்த குழந்தை சித்தப்பாவிடம் சொல்கிறது, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள் சித்தப்பா, என்னுடைய தோழிகள் நெருப்புக்குள் வெந்து கொண்டிருக்கிறார்கள், முதலில் அவர்களை காப்பாற்றுங்கள் சித்தப்பா என்று சித்தப்பாவின் மடியிலே உயிர் விடுகிறாள் தாரணிகா. இதுதான் அவளுக்கு நிகழ்ந்த தேர்வு. அக்கினி தேர்வல்ல, அது ஆன்மாவின் தேர்வு. பிறர் வாழ வேண்டும் என்ற உணர்வுதான் நம் வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருக்குறள் நெறி நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், பொறுத்துப்போ, பொறுமையாயிரு, வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் நீ கோபப்படாதே. திருவள்ளுவர் சொல்கிறார், எப்போது நமது கண் முன்னால் ஒரு குவளை நீரில் நஞ்சை கலந்து தருகிறார் நம் நண்பர், அவர் கலந்து தருகிற தண்ணீரில் நஞ்சு இருக்கிறது, குடிப்பதா வேண்டாமா? திருவள்ளுவர் சொல்கிறார், உனக்கு நண்பன் வேண்டுமா, உன் உயிர் வேண்டுமா? நண்பன் வேண்டுமானால் நஞ்சை குடித்து உன் உயிரை பற்றி கவலைப்படாதே. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுவர் என்று சொல்றார். நண்பன் கண் முன்னால் நஞ்சை கலந்து தருகிறான், பரவாயில்லை, குடித்து விடு, உயிரை பற்றி கவலைப்படாதே என்றார். நாம் குடிக்கிற குவளை நீரில் நஞ்சு கலந்திருந்தால் பொறுத்துப்போ, உயிரை விட்டுவிடு என்று சொல்கிற திருவள்ளுவர் தான், பொறுமையின் உச்சத்தில் வாழ்ந்து காட்டி என்று சொல்கிறவர் தான், எப்போது ஆவேசப்படுகிறார், எப்போது நாமை கோபம் கொள்ள சொல்கிறார், நீ குடிக்கிற குவளை நீரில் நஞ்சு கலந்திருந்தால் பரவாயில்லை, ஆற்று பொதுக்குளத்தில் ஆற்றில் கிணற்றில் யாரேனும் நஞ்சு கலந்தால் நீ வேடிக்கை பார்க்காதே, போர்க்குணத்தோடு போராடி என்று சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கிறார். வறுமை இருக்கிறதா, ஏழ்மை இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, துயரம் இருக்கிறதா, இதற்கெல்லாம் யார் காரணம், யார் காரணமாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். கோபமே கூடாது என்று சொல்கிறவர் பொது நோக்கோடு, சமூக நோக்கோடு, போர்க்குணத்தோடு நம்மை போராடச் சொல்கிறார். இப்படி நிறைய வாழ்க்கையின் வழித்தடத்தில் திருவள்ளுவர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அடித்தளமாய் ஆழமாய் சொல்வார். எது அறம்? பகுத்துண்டு பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த திருக்குறள் கொல்லாமை எனும் அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈகையில் இருக்கலாம், ஆனால் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருப்பதன் நோக்கம் என்ன? ஒருவரை கத்தி எடுத்து ஆயுதம் எடுத்து தாக்கினால்தான் கொலை என்று அல்ல பொருள். ஒருவரை பட்டினி போட்டாலும் அது கொலையின் பட்டியில் சேர்க்கப்பட வேண்டியதுதான் என்று திருவள்ளுவர் எண்ணி இருக்கிறார். அதனால் எத்தனை அறநூல்கள் இருக்கிறதோ அத்தனை அறநூல்கள் கூறுவதை விட ஒரு அறம் இருக்கிறது, அதுதான் பகுத்துண்டு வாழ்தல் என்று சொல்கிறார். வள்ளல் பெருமான் சொன்னாரே, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான், எந்நாட்டவராயினும் எந்த தேசத்தவராயினும் எந்த சமயத்தவராயினும் அவர் பசித்தியை அணைத்திடுக என்று சொன்னார். வறுமை நீக்குகிற பணிதான் தலையாய பணி என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த தளத்தில் தான் இன்றைக்கு திருக்குறள் எல்லா தளங்களிலும் மானுடத்திற்கு ஜாதி சமய வேறுபாடுகளை கடந்து, வயதின் எல்லைகளை கடந்து, மொழிகளின் எல்லைகளை கடந்து உலக மானுடத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அது எல்லா தளங்களிலும் அறம் பேசுகிறது. துறந்தவருக்கும் அறம் பேசுகிறது, இல்லத்தில் இருப்பவருக்கும் அறம் பேசுகிறது. அதன் இதயத்தின் துடிப்பு, உயிர் துடிப்பு, அன்பின் துடிப்பு. அன்பே வாழ்க்கை என்று அன்பின் வழியது உயிர்நிலை
என்று அடையாளம் காட்டுகிறது. உலகம் முன்ன நம்மை உண்ணச் சொல்கிறது, உலகம் உடுத்த நம்மை உடுத்தச் சொல்கிறது, மானுட சமுத்திரத்தை பார்த்து நான் என்று கூவுகிறது. அந்த தளத்தில்தான் காட்டு வழி பாதைக்கு கைவிளக்காய், கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்காய், மலைவழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்காய் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. அணையா ஒளி விளக்காய் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது, அறிவின் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. மையத்துள் நாம் வாழலாம், வாழ்வாங்கு வாழலாம், வாழ்வாங்கு வாழ்ந்து மனித குலத்தின் மேன்மை நிலையை நாம் அடையலாம். மனித குலத்தின் மேன்மை நிலை மட்டுமல்ல, தெய்வ நிலையை நாம் அடைய முடியும் என்று அறம் காட்டியது திருக்குறள். அது மனிதருக்காக மனிதர் பேசப்பட்டது என்றாலும் மனிதன் தெய்வமாக முடியும் என்று வழிகாட்டியது திருக்குறள். எப்படி? இதயத்து அன்பு உணர்வோடு வாழ்வாங்கு வாழ்ந்தால் மனிதன் தெய்வ நிலை அடைய முடியும் என்று திருக்குறள் அறிவுறுத்துகிறது. அந்த தடத்தை இன்றைக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற வள்ளுவத்தை இந்த அரங்கத்தில் நாம் சிந்திப்பதற்கு இணைய வழியில் இதயத்தின் அன்பு வழியில் சிந்திப்பதற்கு வழிகாட்டி இருக்கிற அருஞான சபைக்கும், குறிப்பாக நம்முடைய அன்புக்குரிய ஹரி தியாகராஜன் அவர்களுக்கும், தியாகராசர் கல்லூரி நிர்வாகத்திற்கும், நம்முடைய அன்புக்குரிய நண்பர்களுக்கும், கருமுத்து கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி அனைவரும்